ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் ரியாக்ஷன் வீடியோ தான். அதாவது சாட்டை இருக்குது பார்த்தீங்களா, சாட்டையில் வந்து ஒரு இடத்துல வந்து பொருத்துவோம், அது வந்து ஏகப்பட்ட கிராக்கர்ஸை வந்து கடந்து போகும். அப்போ மூலம் ஒவ்வொரு கிராக்கர்ஸும் வந்து வெடிக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது இன்றைக்கி சின்ன செயின் ரியாக்ஷன் தான் வந்து பண்ண போகிறோம். இந்த வீடியோவுக்கு குறைஞ்சது ஒரு 5000 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா பெரிய செயின் ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம். அந்த செயின் ரியாக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு பெரிய பெரிய வெடிகளையாக ஆட் பண்ணி அது வந்து வேறு லெவலில் இருக்கும். சரி ஓகே, இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து கொஞ்சம் ஆதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஃபுல் ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிராம் கிராக்கர்ஸ். அவங்ககிட்ட டிஃப்ரெண்ட் டைப்பில் ஏகப்பட்ட கிராக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க வெப்சைட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதில் போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், என்னென்ன கிராக்கர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து ஆர்டரும் பண்ணிக்கலாம். அது போக வந்து நீங்கள் 5000 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் தராங்க. அது போக விஜய் ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் வந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அவங்களோட ஃபுல் டீட்டெயிலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செயின் ரியாக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு சாட்டை தேவை, இல்லைனா திரி தேவை. சாட்டை அப்படின்னா கொஞ்சம் ரியாக்ஷன் வந்து மெதுவாக கம்மியாக வந்து போகும், ஸோ அதனால தான் சாட்டையை வந்து வச்சுருக்கோம். திரி அப்படின்னா அட் டைமில் வந்து ஸ்பீடாக போகும், எல்லா கிராக்கர்ஸும் வந்து உடனே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக வந்து சாட்டை வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். பெரிய சாட்டை தாங்க பாருங்கள், 2.5 அடி 3 அடி கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெரிய சாட்டை எடுத்துக்கலாம். சரி ஓகே, அதுக்கடுத்து நம்மளுக்கு நிறைய டைப்பில் கிராக்கர்ஸ் இருக்குது. இது ஓல்ட் இஸ் கோல்டுன்னு போட்டிருக்கு, அதாவது வந்து இது வந்து இதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஓலை வெடி வைப்போம் பார்த்தீங்களா, ஓலை வெடி உள்ளது டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. சரி ஓகே, இதுவும் எப்படி வெடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது போக வனிதா பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒன்று ஓலை வெடி மாதிரி தந்திருக்காங்க. அது வெடித்தோம் அப்படின்னா கலர் பேப்பர் மாதிரி சின்னதாக வந்து வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுவும் ஓலை வெடி மாதிரி தான் இருக்குது, இதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது போக சில சீனி வெடிகள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சிட்புட் மாதிரி வந்து எலக்ட்ரிக் ஸ்டோன் டப் டப்னு வந்து ஒரு மாதிரி வர மாதிரி உள்ளது, அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது, அது போக வந்து புஷ்வானம் ஸ்டோனு, கடைசியாக ராக்கெட்டு, மயில் வந்து வர்றது, மயில் இது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கடுத்து ஒவ்வொன்றா வந்து வரதை வந்து டீட்டெயிலாக வந்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், செயின் ரியாக்ஷனுக்குரிய அந்த சாட்டையை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து வச்சுக்கலாம், இந்த மரக்கட்டையில் தான் வந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிட்புட் வந்து டப் டப்னு அடிக்கணும், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது போக வந்து இந்த ஓலை வெடி வந்து ஒன்று வைக்கலாம். இது எல்லாமே நடு நடுவில் இருந்தால் இந்த மாதிரி தான் செயின் ரியாக்ஷனில் வந்து இருக்க போது, ஒவ்வொன்று வர வர டப் டப்னு வந்து வெடிக்கும். ஸோ இங்கே ஒன்று வந்து வச்சுக்கலாம், இது வந்து வரப்போ வந்து இந்த இது வந்து பேப்பர் வந்து வராது, சீனி வெடியை கூட கடைசி வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதாக வந்து அந்த பேப்பர் மாதிரி அடிக்கிறது, அடுத்து கிராக்லிங் வந்து டப் டப்னு சவுண்டு கேட்குறது, அதுக்கடுத்து ஓல்ட் இஸ் கோல்டுன்னு அந்த ஓலவெடி மாதிரி உள்ளது, அதுக்கடுத்து இது சக்கரம்னு நினைக்கிறேன், அதுக்கடுத்து மயில் வந்து வரும், மயிலுக்கு அடுத்து இன்னொருக்கு அகைன் வந்து கிராக்லிங் வந்து வர மாதிரி வந்து வச்சுருக்கோம், அடுத்து ஹெலிகாப்டர் வந்து வரும், அதுக்கடுத்து இன்னொருக்க ஓலவெடி மாதிரி உள்ளது, இதுவும் ராக்கெட் மாதிரி ஒன்று இருந்துச்சு, இது சுத்தும் நினைக்கிறேன். அது போக நம்ம புஷ்வான் வந்து வைப்போம், அடுத்து இன்னொன்று வந்து கலர் பேப்பர், கடைசியாக வந்து ராக்கெட். ஸோ இதுதான் செயின் ரியாக்ஷனில் வந்து அடிக்க போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பொருத்தி நம்ம வந்து வச்சுக்கலாம், இதில் வந்து பொருத்தி வந்து வச்சுக்கிறேன், அவ்வளோதான் பொருத்திருச்சு. ஒவ்வொன்றா வந்து வரும், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சாட்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, ஃபஸ்ட்டு வெடிக்கு வந்து நெருங்கிருச்சு. பா, பேப்பர் வந்து பறந்துச்சுங்க, செமையாக இருந்துச்சு, சின்ன சின்ன பேப்பர்ஸாக வந்து பறந்துச்சு. அடுத்து கிராக்லிங் பார்த்தீங்கன்னா திடீர் டப் 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 டப்னு அடிக்குது பார்த்தீங்களா. அடுத்து ஒரு வெடி, அது என்ன அப்படின்னு சொல்லி தெரில. பா, இதுவும் பேப்பருங்க, சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு, சவுண்டு அடிச்சுட்டு பேப்பரை வந்து பாருங்கள், தெரிச்சு விட்ருக்கு. அதுக்கடுத்து ஒவ்வொன்றா வருது, அடுத்து சக்கரை வந்து அங்கிட்டு தள்ளி போயிருச்சுங்க. இதை வந்து பக்கத்தில் வந்து வச்சுக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து போட்டோம், வேறு லெவலில் இருந்துச்சுங்க அந்நேரம். சரி ஓகே, அப்படியே ஒவ்வொன்றா வந்து போட்டோம், இன்னும் நிறையா இருக்குது நம்மளுக்கு, பக்கத்தில் பக்கத்தில் வருது. அடுத்து என்னன்னு தெரில, அது தரச்சக்கரமானு நினைக்கிறேன், அதுக்கெலாம் தரச்சக்கரங்க ஃபுல்லாக போ, எல்லாம் தரச்சக்கரம், எப்படி சுற்றிச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாமே. அடுத்து நான் வேறு இதில் இதாகிரும்னு நினச்சேன், ஆனால் எதுவும் இல்லையும் பத்தலை. அடுத்து மயிலுங்க, அது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
மெதுவாக மயிலுக்கு போகுது. சூப்பராக இருக்குங்க. மயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சமங்க வேற லெவல். சூப்பர். அதுக்கடுத்து ஹெலிகாப்டர் மேலே பறக்கும். அடுத்து ஹெலிகாப்டர் அது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து கிராக்லிங் வந்து சின்ன சின்னதாக அடிக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்மளை ஹெலிகாப்டர் வந்து பறக்க போகுது. அது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிடிச்சிருச்சு ஹெலிகாப்டர். ஓ அப்பா செம ஹைட்டுங்க. சூப்பராக வந்துச்சுங்க. அடுத்து இதை ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுக்கிறேன். ஆ அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக ஆச்சாச்சு. அடுத்து எதுக்கு, அடுத்து வந்து பேப்பர் வெடி. இதுவும் டம்முன்னு அடிக்கும் பாருங்கள். கலர் பேப்பராக வந்து பறந்துருச்சு. அதுக்கடுத்து ராக்கெட் மாதிரி போட்டிருக்கு. அது எப்படி சுற்றும் தெரில பார்க்கலாம். ராக்கெட் தான் நினைக்கிறேன். அது சமம். இப்போ கொஞ்ச நேரம்னா நான் கால் கிட்ட வந்துருச்சு. அதுக்கடுத்து புஷ்வானம். புஷ்வானத்தை கிராஸ் பண்ணிடுச்சா? ஆனால் புஷ்வானம் வர மாதிரி தெரில. வருது வருது, மெதுவாக வருது. அது ராக்கெட்டையும் சேர்த்து பற்ற வச்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய புஷ்வானம். செம எப்பா, எவ்வளோ பெருசு. அப்பா செம, அங்கே நல்லா இருந்துச்சு. ராக்கெட்டை பற்ற வைக்கலை. அடுத்து பக்கத்தில் போய்கிட்டே இருக்கு. அடுத்து பேப்பர் வெடி அடிச்சிருச்சு. பேப்பர் வெடி அடிச்சிருச்சு அப்படின்னா சாட்டை அணைஞ்சிருதுங்க. அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அடிக்குதா. ஸோ அதனால் ஆ பற்றிருச்சுங்க. இப்போ ராக்கெட் ஃபைனலாக விசில் ராக்கெட். இது போய்கிட்டே இருக்கு. நெருங்கிருச்சு நெருங்கிருச்சு. நெருங்கிருச்சுங்க நெருங்கிருச்சு. அப்பா செம சவுண்டு, வேற லெவலில் இருந்துச்சுங்க. செயின் ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்துச்சு. இதுலனா வேற கடைசி வரைக்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு. கலர் தாள்லாம் பாருங்கள் அடிச்சு விட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம வச்சது எல்லாமே வந்து பாருங்கள் வரிசையாக வந்து போய் வந்து வெடிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், செயின் ரியாக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே ஒவ்வொன்றா வரப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து வெடிக்குதா, நல்லாயிருக்கு. செயின் ரியாக்ஷனில் இன்னும் அடுத்து வந்து பெருசாக வந்து பண்ணலாம். வரிசையாக வந்து வச்சு கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த வீடியோக்கு கொஞ்சம் லைக்ஸ் வந்து பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குறைஞ்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டனால தான் கிராக்கர் சம்மந்தமாக அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.